இந்தியாவில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு 150cc பைக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யமஹா MT15. MTயோட ஃபிலாசபி என்னென்னா, ஆர் சீரீஸ்லேருந்து இன்ஜின் எடுத்து லோ எண்ட் டார்க்குக்காகவும் சிட்டி கமிட்ஸ்க்காகவும் டியூன் பண்ணுவாங்க. இதில் MTயில் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ரெவ் நைட்ரோ. எம்டியோட டிசைன் எம்டி சீரீஸை ஹெவியாக பேஸ் பண்ணியிருக்கு. ஹெட்லைட், டேங்க், பாடி ஒர்க்ஸ் எல்லாமே அக்ரெசிவாக இருக்குது. பட் இன்ஜின் கலர் மேட் பிளாக்ல கொடுத்துருந்தா இன்னும் நல்லா அப்பீலிங்காக இருந்திருக்கும். பைக்கோட பில்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரெண்டுமே சூப்பர். ஓவரால் எம்டி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கிங் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக். யமஹா இதில் ஒரு நெகட்டிவ் எல்சிடி டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட் லைட், விவிஏ, மைலேஜ் என நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த கன்சோல் ப்ரொவைட் பண்ணுது. ஹாரன் அண்ட் இண்டிகேட்டர் ஸ்விட்சோட பொசிஷன் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, அதனால நம்மளுக்கு செட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். சீட்டிங் பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சீட்டும் நல்லா குஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக யமஹா இந்த பைக்கில் எல்இடி ப்ரொஜெக்டர் லைட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எம்டி மாஸ்டர் ஆஃப் டார்க். இதில் R15யோட சேம் 155cc இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்காங்க. விவிஏ ஸ்லிப்பர் கிளட்ச் டெக்னாலஜிஸை அப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பட் MT15ஓட ஈசியூ லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸுக்காக கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்ரெசிவான 52T ரியர் ஸ்ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்ஸ் பார்த்தோன்னா, ஃப்ரண்ட் 282mm, ரியர் 220mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் டியூல் சேனல் ஏபிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கலான்ட்டு ஃபீல் பண்ணுறோம். எம்டியில் R15யோட டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் அண்ட் சஸ்பென்ஷன் பாரோ பண்ணியிருக்காங்க. வைட் ஹேண்டில் பார் பைக்குக்கு நல்ல லீவரேஜ் கொடுக்குது, இதனால் கண்டிப்பாக பைக் நல்ல ஃப்ளிக்கபிளாக இருக்கும். அட் 1.6 lakhs எம்டி ஒரு ப்ரீமியமான ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் இதோட காம்படிட்டரான FZ25NS டியூக் கூட கம்பேரிசன் பண்ணி கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ரெவ்நைட்ரோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.